ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமையன் எக்ஸ்பிரஸ் சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டின் வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் நடக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல ஒரு சிக்கல் ஏற்பட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் பகுது உலக முழுக்க இந்த கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவே அஃபெக்ட் பண்ணிருக்கு நிறையாவே இருக்கு இதனால ஐபிஎல் நடக்குமா நடக்காடாங்கிற சந்தேகம் வந்து எல்லாருக்கும் ஏற்பட்டு இருக்கு ஐபிஎல் இப்போ என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து பிளேயர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க சுத்தி வந்து மேட்ச் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும் எப்படியும் ஒரு மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆனால் லட்சக்கணக்கான பேர் வருவாங்க ஒரு மேட்சுக்கு இந்த மாதிரி தினமும் நடக்கும்போது மக்கள் வந்து நிறையவே கூட இடம் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு கொரோனா வைரஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே பருவோம் இதனால தான் ஐபிஎல் நடக்காதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வராங்க இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ பிசிசிஐக்கு சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஐபிஎல் போட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாந்தேந்து மே நாலு வரையும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டிகள்லாம் நடைபெறுது இந்த போட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே நிறைய கூடுவாங்க நான் லட்சக்கணக்கான மக்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கூடுவாங்க அதனால பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் வந்து இந்த வருஷம் ஐபிஎல் தடை செய்ய செய்ய உத்தரவிட்டிருக்காங்க பிசிசிஐ வந்து இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள ஐபிஎல்ல கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இப்ப இன்னொன்னு பிசிசிஐ யோசித்து வச்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் வந்து அதாவது லைவ் டெலிகாஸ்ட் அது மட்டும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து வச்சிருக்காங்க அதாவது ஆடியன்ஸ் பண்ணலாம் யாரும் இல்லாம பிளேயர்ஸ் மட்டும் விளாடி அது வந்து லைட் டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க